அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு ரொம்ப ஈஸி. நான் உங்க முகமது ரியாஸ். ஒரு அவேர்னஸ்க்காக தான் இப்போ தான் வெளியிருந்து வந்தேன். எல்லாரும் மறக்காம ஃபேஸ் மாஸ்க் போட்டுட்டு சோசியல் டிஸ்டன்சிங்கை கீப் பண்ணிக்கிங்க. இன்னைக்கு நம்ம நியூ யூடியூபர் செய்யக்கூடிய தவறுகள் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை பற்றி பார்க்கலாம். யூடியூப்ல வீடியோஸ் போட்டு மானிட்டேஷன் ஆகி ஏர்னிங்ஸ் வருது, இன்கம் வருது. 2015 முன்னாடியெல்லாம் இவ்வளோ யூடியூபர்ஸ் எல்லாம் இல்லைங்க, இவ்வளோ சேனல்ஸும் இல்லை. அப்போவெல்லாம் வந்து 2014லாம் வந்து 1 GB டேட்டா வந்து 450-500 ருபீஸ் இருந்துச்சு. எப்போ ஜியோ வந்துச்சோ, ஜியோ வந்ததுக்கப்புறம் 500 ரூபா கட்டினாவே 2 மாதத்துக்கு டெய்லி 2 GB டேட்டா ஃப்ரீயாக கொடுக்க ஆரம்பித்தாங்க. எல்லாத்துக்கிட்டையும் டேட்டா சும்மா இருந்துச்சு. எல்லாம் யூடியூப்லாம் போய் பார்த்தாங்க, யூடியூப்லேருந்து ஏர்னிங் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோன்னே புத்தி சொல் மாதிரி ஆளாளுக்கு நானும் யூடியூபர் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க, சேனல்ஸ் கிரியேட் பண்ணி விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதில் பாதிக்கு மேலே ஒரு டெடிக்கேஷனும் இல்லை, ஒரு பர்ஃபெக்ஷனும் இல்லை. யூடியூப் வந்து அது ஒரு குப்பைமேடு கிடையாது. எல்லாம் போய் ஆளாளுக்கு போய் போட்டு குப்பை சேர்த்துற இடம் கிடையாது. இந்த மாதிரி வந்து சிலர் அப்படி போடுவாங்க, இஷ்டத்துக்கு ஒரு வீடியோ போட்டுட்டு என்ன செய்வாங்க, ஒரு வாரம் போடுவாங்க, 10 வீடியோ போடுவாங்க, வியூஸ் வரல அப்படின்னு விட்டுட்டு போயிடுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வந்து போடுவாங்க, அப்புறம் வேறு சேனல் திருப்பி ஆரம்பிக்கிறது. இவங்களுக்கெல்லாம் ஒரு கடிவாளம் போடுறக்காகத்தான் யூடியூப் வந்து புது ரூல்ஸே கொண்டு வந்தாங்க. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும், 4000 வாட்ச் ஹவர்ஸ் 1 இயர்க்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகும், எலிஜிபிள் ஆவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி வரையும் வெறும் 10,000 வியூஸ் இருந்தாவே போதும், உங்கள் ஃபுல் சேனலுக்கும் எல்லா வீடியோ வியூஸும் சேர்த்து 10,000 வியூஸ் இருந்தாவே மானிட்டைஸ் ஆகிட்டு இருந்த அந்த சட்டத்தை ரூல்ஸை யூடியூப் வந்து இந்த மாதிரி மாற்றி ஒரு கிடுக்கு பிடி போட்டாங்க யூடியூபர்ஸ்க்காக. அதுவும் இல்லாமல் யூடியூபர்ஸ் வந்து டெய்லி வந்து அந்த சேனலோட யூடியூபோட குவாலிட்டியையும் யூடியூபோட தரத்தை மெயின்டைன் பண்ணுறக்காக பல விஷயங்களை கண்காணிச்சுட்டே இருக்கிறாங்க. நிறையா வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸு, காப்பிரைட்டு பாலிசிஸு, இப்படி நிறையா சில்ட்ரன் சேஃப்டி பாலிசிஸ், இப்படி நிறையா பாலிசிஸும் ரூல்ஸையும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ கூட என்ன செய்கிறாங்க, நிறையா யூடியூபர்ஸை மிஸ்கைட் பண்ணுறாங்க. வேறு வழியில் என்ன செய்கிறாங்க, இப்போ யூடியூப் ஒரு நியூ யூடியூபர் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவருடைய சேனலில், இதில், அவருடைய வாட்ஸ்அப்பில், இல்லை ஃபேஸ்புக் பேஜஸ்லாம் வந்து ஓவர் நைட்டில் உங்களுக்கு 4000 வாட்ச் ஹவர்ஸ் கொடுத்துருவோம், 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்துருவோம், ரொம்ப ஜென்யூனு, நீங்கள் 2000 ரூபா கொடுங்க, 5000 ரூபா கொடுங்க போதும், உங்களோட சேனல் மானிட்டைஸ் ஆயிரும், உங்கள் வீடியோ வியூஸை வந்து 10 லட்சம் வியூஸ் பண்ணுறதுக்கு வெறும் 1000 ருபீஸ் கொடுங்க, செஞ்சு தரோம். இது மாதிரி வேறு வேறு வெப்சைட்லேயும் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து நாங்கள் வந்து உங்கள் வீடியோவை உங்கள் சேனலை ப்ரொமோட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நிறைய கிளம்பிட்டாங்க. ஒன்று புரிஞ்சுக்குங்க, ஆர்கானிக் வியூஸ் மட்டும்தான் நீங்கள் வந்து லாங் டைம் சக்ஸஸ் பண்ண முடியும், மானிட்டைசேஷன் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் வந்து குறுக்கு வழி ஷார்ட்கட்டை பார்த்து இல்லீகலாக யார்ட்டையாவது கொடுத்து நிறையா வெப்சைட் புரிஞ்சுக்குங்க, ஒன்று புரிஞ்சுக்குங்க, நிறையா வெப்சைட்டு யூடியூப் வியூஸ் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்கிறவங்க கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராம் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் எழுதி நீங்கள் அவங்களுக்கு உங்கள் யூடியூப் லிங்க்கை கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு ப்ரோக்ராம் பண்ணிடுவாங்க. வித்தின் 2-3 ஹவர்ஸில் 1 lakh views ஓட வச்சுருவாங்க. அந்த கம்ப்யூட்டரை ஏமாற்றி உங்கள் சேனலில் நீங்கள் கொடுத்த லிங்க்கை பார்த்துட்ட மாதிரி என்ன செஞ்சுருவாங்க, அவங்க வந்து மேனிப்புலேட் பண்ணி பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி வர வியூஸ் வந்து யூடியூப் உடனே செக் பண்ணி அந்த வியூஸ் லாஸ் ஆயிரும். உங்களுக்கு 1-2 நாள் 3 நாள்லேயே என்ன ஆகும், 10,000-5,000 வியூஸ் காமிக்கிற மாதிரி இருக்கும், 2வது நாள் அந்த வியூஸ் ட்ராப் ஆயிரும். அதே மாதிரி வேறு வேறு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நீங்கள் பே பண்ணி சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்குவீங்க, அந்த சப்ஸ்கிரைபர்ஸும் ட்ராப் பண்ணிடும். எங்கேயோ ஸ்பானிஷ்லேருந்து, ஜெர்மன்லேருந்து, ஃப்ரான்ஸ்லேருந்து, இட்டாலியிலேருந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, அந்த சப்ஸ்கிரைபர்ஸும் ட்ராப் ஆயிரும். இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதுனால உங்கள் சேனலுக்கு பிளாக் மார்க் ஏற்படும், மானிட்டைசேஷன் ப்ராப்ளம் ஆகும். ஒரு பேச்சுக்கு உங்கள் சேனல் மானிட்டைசேஷன் ஆகி ஆட்ஸ் அதில் ஓடி நீங்கள் ரெவன்யூ ஏர்ன் பண்ணியிருந்தா கூட நீங்கள் 2வது கூகுள் ரிவைவ் பண்ணணும். மந்த்லி ஒன்ஸு, 5 நாளைக்கு ஒரு தடவை ஒவ்வொரு சேனலும் ரிவைவ் பண்ணுறாங்க. ஹியூமன்ஸ் வந்து ரிவைவ் பண்ணும்போது ஒரு ஹியூமன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு என்ன செஞ்சிருவாங்க, இதெல்லாம் வந்து சஸ்பீசியஸ் வியூஸ் வந்திருக்குது, இதுக்கு வந்து பேமெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க, உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டே பிளாக் பண்ணி வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்கள் ஆட்சன்ஸில் ஏர்னிங் ஆகி வந்திருந்த அந்த டாலர்ஸ் எல்லாத்தையும் திருப்பி எந்த அட்வர்டைசர்ஸுக்கு கொடுத்தாங்களோ அதுக்கு பே பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருங்க. யூடியூப் சம்பந்தமான எல்லா விதமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்களுக்கு
என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா என்னுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். ரெண்டாவது ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறாங்க, அது என்னென்னா மிஸ்லீடிங் கண்டென்ட். ஒரு வீடியோ, ஒரு சேனல் நல்ல குரோத்தில் சூப்பராக போயிட்டு இருக்கிற சேனலோட நேமு அதோட இதையெல்லாம் வந்து கீழே வந்து டேக்ஸில் சேர்த்துறது. இப்போ ஒரு குக்கிங் சேனல் இருக்குதுன்னு வைங்க, ஒரு டிப்ஸ் போடுறீங்க, உடனே வெங்கடேஷ் பத்தோட ரெசிபி, வெங்கடேஷ் பத் அப்படின்னு சொல்லி அவரோட ரெசிபி நீங்கள் சேனலில் பார்த்துருப்பீங்க. ஆனால் வெங்கடேஷ் பட்டுக்கும் இந்த உங்கள் சேனலுக்கும் சம்மந்தம் இல்லை, நீங்கள் போட்ட வீடியோவில் வெங்கடேஷ் பட்டு வரல, அவர் சொல்லவும் இல்லை. நீங்கள் அவரோட ரெசிபி ஒன்று செஞ்சு போட்டு வெங்கடேஷ் பத் ரெசிபி, செஃப் வெங்கடேஷ் பட் அப்படின்னு போடுறது, மெட்ராஸ் சமையலோட ரெசிபி, இல்லை இந்த மாதிரி ஒரு ஒரு நியூஸ் இது கொடுக்கும்போது மதன் கௌரி அப்படின்னு சொல்லி கீழே டேக்ல போட்டுட்டா மதன் கௌரி சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து பார்த்துருவாங்க. ரங்கராஜ் பாண்டே, மதன் கௌரி அப்படின்னு போட்டு, இல்லைன்னா ரங்கராஜ் பாண்டே அப்படின்னு போட்டு ஒரு நியூஸ் இதை போட்டு அடுத்தவங்களோட இதெல்லாம் வந்து மிஸ்லீடிங் கண்டென்ட், மிஸ்லீடிங்காக தம்னைலு, மிஸ்லீடிங்காக டேக்ஸ் இதெல்லாம் கொடுக்கறதெல்லாம் வந்து தவறு. உங்கள் சேனலில் நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க, இன்ஆக்டிவாக இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் ஆக்டிவ் பண்ணுறக்காக ஒருத்தர் சொல்லி கொடுக்குறாரு. நான் யாருன்னு குறிப்பிட விரும்பலை. அவங்களெல்லாம் ஆக்டிவ் பண்ணணும்னா திஸ் இஸ் மை லாஸ்ட் வீடியோ அப்படின்னு போட்டுட்டு போயிருங்க. இந்த மாதிரி உங்கள் வியூவர்ஸை வர வைக்கிறதுக்கு திஸ் இஸ் மச் லாஸ்ட் வீடியோ அப்படின்னு, அதான் உடனே அதுக்கப்புறம் வந்து இது இந்த மாதத்துக்கு லாஸ்ட் வீடியோ அப்படின்னு சொல்லிடுங்க. அப்படி சொல்லி கிளிக் பைட்டு, இது வந்து கிளிக் பைட். தம்னைல வந்து மை சேனல் ஹேக்கடு, ஐ லாஸ்ட் மை ஜாப், ஐ குவிட் மை ஜாப் அப்படின்லாம் போட்டு வியூவர்ஸை வந்து வர வைக்கிறது. இப்படி பொய் சொல்லியோ, இப்படி மிஸ்லீடிங் கொடுத்தோ, இந்த மாதிரியான தவறுகளை ஒருபோதும் செய்யாதீங்க. ஆர்கானிக்காக வர்ற வியூஸு, ஆர்கானிக்காக வர்ற வியூவர்ஸை மட்டும்தான் யூடியூப் வந்து என்கரேஜ் பண்ணும். அது இல்லாமல் மற்றதெல்லாம் வந்து அவங்க என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. அப்புறம் இன்னொரு ஒரு இது, எல்லோரும் பொதுவாக வந்து இதை சஜஸ்ட் பண்ணிட்டுருக்கிறாங்க. நீங்கள் எந்த க்ரியேட்டிவ் காமெண்ட்ஸு மற்றவங்க போட்டிருக்கிற, இப்போ என்னோடய சேனலில் நான் போட்டிருக்க எல்லா வீடியோஸும் க்ரியேட்டிவ் காமெண்ட்ஸாக போட்டிருக்கேன். காப்பிரைட் ஃப்ரீ கண்டென்ட்ஸ் வந்து யூடியூப் சேனலில் இருக்குது, வெளியே வெப்சைட்டுகளில் இருக்குது. நிறையா 8K வீடியோஸ் வந்து காப்பிரைட் ஃப்ரீயாக இருக்குது. 360 degree வீடியோஸு யூடியூப்பில் வந்து இந்த ட்ரோன் ஷார்ட்ஸு, விஆர் வீடியோ, டைம் லேம்ஸ் வீடியோ இதெல்லாம் வந்து நல்ல ஃபுல் ஹிட்டில் சூப்பராக ஓடுங்க, நல்லா ஓடும், நல்ல டாபிக் தான். ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் சொந்தமாக நீங்கள் 360 degree வீடியோ மேக் பண்ணி அதை போஸ்ட் பண்ணணும். நீங்கள் ஒரு 8K வீடியோ எடுக்கணும்னா டிஎஸ்எல்ஆர் கேமரா வாங்கி அந்த மாதிரி 8K சூப்பராக வீடியோ ஷூட் பண்ணி அதை போடுங்க. நீங்கள் சொந்தமாக டைம்லாப்ஸ் வீடியோ எடுத்து போடுங்க. ஆனால் சிலர் என்ன செய்கிறாங்க, யூடியூபர்ஸ்க்கு மிஸ்கைட் பண்ணுறாங்க. நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது, pixels.com எல்லாம் போனீங்கன்னு சொன்னால் 8K வீடியோஸ் வந்து வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் இருக்குது, ட்ரோன் ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. 5 லட்சம் 10 லட்சம் ட்ரோனோட விலை, ஒரு ட்ரோனோட விலை 10 லட்சம் 20 லட்சம் இருக்குது. அதில் வந்து அவங்க வந்து மேலேருந்து டாப் வியூவில் டாப் ஆங்கிளில் சூப்பராக எடுத்து வச்சு போட்டிருக்கிறாங்க வீடியோ. அது வந்து காப்பிரைட் ஃப்ரீயாகவும் யூஸ் பண்ணிக்கிங்கன்னு கொடுக்குறாங்க. அதை வந்து டவுன்லோட் பண்ணி எந்த உழைப்பு, நம்முடைய சொந்த உழைப்பு எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி க்ரியேட்டிவ் காமன்ஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்து அதுக்கு தனியாக சேனலை போட்டு அதை மானிட்டைசேஷன் பண்ணி அதில் ரெவன்யூ ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லித்தராங்க. இது அடுத்தவங்களோட உழைப்புங்க. நீ அதை க்ரியேட்டிவ் காமெண்ட்ஸ் நான் அவங்க கொடுக்குறதே எதுக்குன்னு சொன்னால், உங்களோட மெயின் கண்டென்ட்டு, நீங்கள் ஏதாவது மெயினாக ஒரு வீடியோ பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு மியூசிக் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு கிளிப்ஸ் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு மேற்கோள் காட்டுறக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மேற்கோள் காட்டுறக்கோ இதுக்கோ அந்த வீடியோஸை எடுத்து உங்கள் வீடியோவில் இடையில கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது வந்து ஃபேர் யூஸ், அதில் தவறில்லை. ஆனால் முழுக்க முழுக்க நம்முடைய எந்த உழைப்புமே இல்லாமல் வேறு யாரோ 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்து ட்ரோன் கேமரா வாங்கியிருப்பாங்க, இல்லைன்னா ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமராவில் 8K வீடியோ ஷூட் பண்ணி வச்சுருப்பாங்க, இல்லைனா ஒரு விஆர் வீடியோ பண்ணி வச்சுருப்பாங்க, டைம்லாப்ஸ் வீடியோ கஷ்டப்பட்டு பண்ணி க்ரியேட்டிவ் காமெண்ட்ஸ்னு போட்டு வச்சுருக்கிறதையே எடுத்து தனியாக போட்டு ஒரு சேனல் ஆரம்பித்து மானிட்டைஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறது வந்து ரொம்ப தவறான வழிகாட்டுதல். இது இல்லாமல் இன்னும் பல தவறுகள் செய்கிறாங்க. ரீயூஸ் கண்டென்ட்ஸ்ன்னு சொன்னால் யூடியூப் இல்லாமல் வேறு சோசியல் மீடியாஸ் இருக்குது பார்த்தீங்களா, டிக்டாக்ல திறமையாக செஞ்சுருக்கிற வீடியோஸ்லாம் கொண்டு வந்து யூடியூப்பில் வந்து போடுறது. அதே மாதிரி வேறு நியூஸ் பேப்பரில் வர ஆட்ஸு, வேறு வெப்சைட்ஸில் வர ஆட்ஸை
வாண்டட் ஆட்கள் தேவை அந்த மாதிரி விளம்பரங்கள் எல்லாம் தனியாக எடுத்து அதை ஒரு வீடியோவாக கிரியேட் பண்ணி அதை ஒரு சேனலாக போட்டு அதை மானிட்டைசேஷன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறது. என்றைக்குமே வந்து ஆட்கள் தேவை விளம்பரத்துக்கு அதிகமான டிமாண்ட் இருக்கும். தினமலர் தினத்தந்தி அந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் டெய்லி வர்றது கோயம்புத்தூரில் திருப்பூரில் மற்ற ஊர்களில் மதுரையில் ஆட்கள் தேவைன்னு வர விளம்பரத்தை எடுத்து யூடியூப் சேனலில் சேனலாக போட்டு அதை மானிட்டைசேஷன் பண்ணுறாங்க. இதில் இது வந்து ரீயூஸ் கண்டென்ட். டிக்டாக்கு ஷேர் சாட்டு அந்த மாதிரி இருக்கிற வேறு ஆப்ஸில் மற்றவங்க போட்டிருக்கிற அந்த வீடியோஸை எடுத்து நீங்கள் போட்டு பண்ணுறது இது மாதிரி உள்ளது. இன்றைக்கி சேனல் வேணால் ஓடிட்டுருக்கோம், காப்பிரைட்டுன்னு சொல்லி ஒன்று ரெண்டு இதை வந்து யூடியூப் வந்து காப்பிரைட்டுன்னு வீடியோ டெலிட் பண்ணோம். ஆனால் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உங்கள் ஃபுல் சேனலையுமே டெலிட் பண்ணுறக்குண்டான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. இதெல்லாம் வந்து அமானுஷ்ய அதிசய சங்கதி, பறக்கும் தட்டு பார்த்தது, வேற்றுக்கிரக வாசி, அப்படி இப்படின்னு சொல்லி அதாவது உண்மையிலேயே சயின்ஸ்லேயே ஏதோ நிரூபிக்கப்படாத பல சங்கதிகளையே இல்லாதையும் போல சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, இது மிஸ்லீடிங் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து மூட நம்பிக்கையை வளர்த்துறீங்க மக்கள் மத்தியில். பேய் பிசாசு குட்டிசாத்தான் அதாவது வேற்றுக்கிரக வாசி பறக்கும் தட்டு இதை பற்றியெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் உங்கள் சேனலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். சரிங்க, இப்போ இதெல்லாம் இல்லாமல் கரெக்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன செய்யணும்? யூடியூப் சொல்லித்தரக்கு தான் நிறையா வீடியோ நிறையா சேனல்ஸ் இருக்குது. இதில் யார் கரெக்டாக கைட் பண்ணுறாங்க, யார் தப்பாக கைட் பண்ணுறாங்க, யார் சொல்கிறத நம்புறது, யார் சொல்கிறத நம்பக்கூடாது ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. யூடியூப்பை சொல்லித்தரக்கு யூடியூப் கம்பெனியே வந்து தனியாக சேனல் வச்சுருக்கிறாங்க. யூடியூப் கிரியேட்டர் அப்படின்னு சொல்லி சேனல் வச்சுருக்கிறாங்க. அதில் டெய்லி அவங்க வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. இங்கிலீஷில் அவங்க வந்து டெய்லி போஸ்ட் பண்ணுறாங்க யூடியூப். அதில் போய் அதை பாருங்கள். யூடியூப் கிரியேட்டர் அகாடமி அப்படின்னு சொல்லி 2013 ஓப்பன் பண்ணிட்டாங்க. 7 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இருக்குது. இப்போ எல்லா டாபிக்ஸ்லையும் பலவிதமான சாப்டர்ஸையும் பல கோர்ஸ்களையும் அவங்க வச்சுருக்கிறாங்க. பல கட்டுரைகளாகவும் வீடியோவாகவும் அதில் தகவலை போட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி யூடியூபே யூடியூப் ஸ்பாட்லைட்னு ஒரு சேனல் கூட இருக்குதுங்க. யூடியூபே நடத்திட்டுருக்குது. நல்ல நல்ல பெஸ்ட் யூடியூபர்ஸ் வந்து செலக்ட் பண்ணி மந்த்லி ஒரு யூடியூபரை வந்து அவங்க யூடியூபே ப்ரொமோட் பண்ணுது. இந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் இருக்குது, போய் பாருங்கள். இல்லைன்னா தெரியலன்னா அதை இங்கிலீஷ்லேருந்து தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி நான் கூட வீடியோ போட்டுட்ருக்கேன், இன்னும் சிலர் போடுவாங்க. அந்த மாதிரியான ஜென்யூனான நேரான வழிகாட்டுதலை பார்த்து அதை ஃபாலோ பண்ணினீங்கன்னா தான் சேனல் சக்ஸஸ் ஆகுமே தவிர இந்த மாதிரி வந்து அடுத்தவங்க தமிழ்நெல்ஸை எப்படி காப்பி பண்ணி அதை மாடிஃபை பண்ணி போடுறது, அதே மாதிரி ஒருத்தர் ஒரு சேனலில் ஒரு ஹிட் அடித்த ஒரு வீடியோ இருக்குதுன்னா அதையே அப்படி டூப்ளிகேட் மாதிரி எப்படி பண்ணுறது, இப்படி குறுக்கு வழியை சொல்லித்தராங்க அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிங்க. இந்த தெளிவான வழிகாட்டுதலுக்கு யூடியூப் பார்த்தினா டிப்ஸு டியூட்டோரியல்ஸு எடிட்டிங் இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.